Hi and welcome back to Madhu's vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாட் ஐ குக் இன் a டே அதுதான் வந்து ஆக்சுவலா பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நான் என்ன குக் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஒரு பான்கேக் ரெசிபி தான் வந்து பண்ண போறோம் வீட் ஃப்ளார வச்சு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போயிட்டு நான் எப்படி பண்றேன்னு நம்ம பான்கேக் வந்து பாத்தீங்கன்னா பழம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் இன்கிரிடியன்ட். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா தேன் வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். சோ வந்து இதை நம்ம மிக்சி ஜார்ல வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பழத்தை நல்லா வந்துட்டு ஓரளவு நல்லா ரொம்ப பழுத்த பழமாக வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு மூணு பழம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பான்கேக் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பழம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு மூணு தான் ஆட் பண்ணுறேன். தேன் வாழைப்பழம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பால் வந்துட்டு வேணும். ஸோ பால் வந்து காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த நைஃபால சீவினாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். கம்மி குவான்டிட்டி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம கால் கப் வெல்லம் மட்டும், அதாவது கால் வெல்லம் இந்த, அதாவது இந்த உரண்டை வெல்லம் இருந்துச்சுன்னா இது ஆல்ரெடி ஹாஃப் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கால் மட்டும் சேர்த்திக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்துட்டு வெல்லம் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நம்ம ஒயிட் சுகர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காவும் கொஞ்சமாக சர்க்கரையும் போட்டு லைட்டாக இடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு இதையும் வந்து மிக்சியில் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து அடிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ எடுத்திருக்கேன் நான். ஸோ இதை ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து பேஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்தளவு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1 கப் வந்துட்டு வீட் ஃப்ளார் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ கோதுமை மாவு வந்து சேர்த்துனா வந்துட்டு மைதா மாவு, இதுக்கு பதிலாக வந்து நம்ம 1 கப் வந்து மைதா மாவு சேர்த்திக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹெல்தியாக பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கேன். கோதுமை மாவு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1 கப் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு சல்லடை இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இதை நல்லா வந்துட்டு ஃபைனாக வந்துட்டு சளிச்சு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபைனாக வந்துட்டு வரும். ஸோ நம்ம அது மாதிரி வந்து எடுத்துக்கலாம். மாதிரி நம்ம ஃபைனாக எடுத்துக்கிட்டோம்னா கட்டி இல்லாமல் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இதையும் வந்து ஃபைனாக வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். மீனாக வந்துட்டு சளிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டையும் போட்டு நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். வந்து நம்ம வந்து இப்போ வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் வந்து இப்போ நான் ஒரு கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் அளவு நான் ஒரு கிளாஸ் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன் பால். வேணும்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்சியில் போட்டு வந்து ஒரு சுத்து வந்து விட்டுட்டேன். ஆக்சுவலாக கையில் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து வரும், ஓவர் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. நம்ம வேறு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வேறு பவுலில் வந்து மாற்றிட்டேன். தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி நம்ம வெள்ளத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் அதுவும் ஃப்ளேவருக்காக தான் வந்து போட்டேன். நான் பார்த்தீங்கன்னா குக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இவ்வளோ. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 5 to 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக வந்து வச்சுருங்க. ஸோ அப்போ கல் வந்து சூடாயிடுச்சு. தென் கீ ஆட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு நம்ம பான்கேக்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெய் ஸோ அவ்வளோதான். இப்போ இது மேலே கொஞ்சமாக கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளஃபியாக வர வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இந்த பக்கம் நல்லா வந்து வெந்துருச்சு கீழே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ கீழே வந்து அதே மாதிரி ஓரளவு நல்லா ஃப்ளஃபியாகி ஒரு டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ ஸோ நம்ம நெக்ஸ்ட் சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. ஓரளவு நம்ம நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம பான்கேக்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு ஃப்ளஃபியாக வந்தது பார்த்திங்கன்னா இங்கேயே தெரியுதா வீடியோவில்? ஆ தெரியுது ஆக்சுவலாக தான். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்து நம்மளுக்கு வரும்.
பேன்கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பேன்கேக்ஸையும் நம்ம ஊற்றி வந்து எடுத்தா நம்மளோட லாஸ்ட் பேன்கேக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லா பேன்கேக்கும் ரெடி ஆயிடுச்சு வித் பனானா. மேலே வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிடலாம். பேன்கேக்ஸ் மேலே லைட்டாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மேலேயும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பேன்கேக் அண்ட் நம்மளோட மார்னிங் டீ அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெண்டையும் வந்துட்டு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணுவோம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவு வந்து ஃப்ளஃபியாக இருக்குது. இது கூட அப்படியே ஒரு பனானாவை வச்சு ஹனியெல்லாம் பண்ணி இப்போ டேஸ்ட் பண்ணிடுவோம். தென் பனானா ஹனி எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆஸ் யூஷுவல் ரியலாகவே செமையாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.